விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்த டிடிவி தினகரன் திட்டமிட்டுள்ளதாக தகவல். பாமகவும் போட்டியிட விரும்புவதால் பாஜக கூட்டணியில் மீண்டும் குழப்பம். தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 53440 ரூபாய்க்கும் விற்பனை. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை நாளை இரவு வரை நீட்டிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் லேசான கடல் எழுச்சி இருக்கும் எனவும் கடல்சார் தகவல் மையம் தகவல். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்வு. தக்காளி, அவரைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரிப்பால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே நீடிக்கும் மோதல். தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் குறித்து அறிக்கை கேட்கிறது கட்சி மேலிடம். இனி வாழ்நாளில் விமான நிலையங்களில் பேட்டிகளிக்க மாட்டேன் என அண்ணாமலை திட்டவட்டம். தேர்தல் தோல்விக்கு பிறகு டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து விட்டு வந்த நிலையில் விரக்தி முடிவு. வரும் 24 தேதி நாடாளுமன்றம் கூடும் என தகவல். சபாநாயகர் பதவிக்கு 26 தேதி தேர்தல். ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்க வாய்ப்பு. நெல்லை இந்து மக்கள் கட்சி நிர்வாகி உடையார் கைது. தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என பேசிய நிலையில் போலீசார் நடவடிக்கை. வெற்றி பெறுவோம் என்ற அதீத நம்பிக்கையே பாஜக தோல்விக்கு காரணம். திறமையானவர்களை கைவிட்டு கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதாகவும் RSS குற்றச்சாட்டு. பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பில் அதிரடி மாற்றம். கருப்பு பூனை படைக்கு பதில் CRF சிறப்பு பிரிவு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கும் என தகவல். சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபரின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.